ஸ்ட்ரேல் ஜனாதிபதியாகவும் நீண்டகாலமாக பதவி வகித்த சிமோன் ஃபெரஸ் மூன்று தினங்களுக்கு முன்னர் தொண்ணூற்று மூன்றாவது வயதில் உயிரிழந்திருந்தார் ஸ்ரேலை ஸ்தாபிப்பதில் முக்கிய பங்கு வகித்த அவர் ஸ்ரேலின் பிதாமகன் எனவும் ஸ்ரேலியர்களால் அழைக்கப்படுகின்றார் இந்த நிலையில் இன்றைய இறுதிக்கிரிய நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மிகவும் உணர்ச்சிபூர்வமான உரையொன்றை நிகழ்த்தியுள்ளார் உலகின் சிறந்த தலைவர் என்று பெரஸை புகழ்ந்துள்ள நெதன்யாகு அவர் தனது வாழ்க்கையை காரணத்திற்காகவே வாழ்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளிண்டன் ஸ்ட்ரேலியை உருவாக்குவதில் மிக முக்கியமானவர் ஃபரஸ் என குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு சிமோன் பெரசிற்கும் அப்போதைய பாலஸ்தீன தலைவர் யாசிர் அரபாத்திற்கும் நோபல் சமாதான பரிசு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த சமாதான பேச்சுக்களை பில் கிளிண்டனே முன்னின்று மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஏராளமான உலகத் தலைவர்கள் ராஜதந்திரிகள் கலந்து கொண்ட பெரஸின் இறுதிக்கிரிகைகளில் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவும் பாலஸ்தீன ஜனாதிபதி மஸ்மூத் அபாஸும் கலந்து கொண்டிருந்தார்கள் பாலஸ்தீனர்களின் சமாதான வாழ்க்கையை ஸ்ரேலியர்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைப்பதற்காகவே மஸ்மூத் அபாஸ் இந்த இறுதிக்கிரிகைகளில் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரேல் பாலஸ்தீன அமைதி பேச்சுக்கள் முறிவடைந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக பாலஸ்தீன ஜனாதிபதி ஸ்ரேலிய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இன்று சென்றுள்ளார் இந்த நிலையில் பாலஸ்தீன ஜனாதிபதி சிமோன் பெரசின் இறுதிக்கிரிகைகளில் கலந்து கொள்வதை தவிர்த்திருக்கலாம் என காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களில் ஒன்றாக ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது கொலைகாரனான இறுதிக் கிரிகைகளில் பாலஸ்தீன அதிபர் கலந்து கொள்ளாது தவிர்த்திருக்கலாம் எனவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை கிரிகைகளில் கலந்து கொண்ட உலகத் தலைவர்களாலும் ஸ்ரேலியர்களாலும் பெரிதாக போற்றப்படும் சிமான் பெரஸ் பிரதமராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு லெபனானின் தென்பகுதி பிரதேசமான கானா மீது நடத்திய அருகணை தாக்குதல்களில் ஐநாவின் அகதிகள் முகாம்களில் தங்கியிருந்த நூறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் சிமான் ஃபெரஸின் அரசியலில் பெரும் களங்கத்தை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை ஸ்ரெய்லின் ஜனாதிபதியாக பதவி வகித்த சிமோன் பெரஸ் ஸ்ரெய்லின் பிரதமராக இரண்டு தடவைகள் பதவி வகித்துள்ளார் அதேவேளை பன்னிரண்டு அரசாங்கங்களிலும் முக்கிய பதவிகளை அவர் வகித்துள்ளார்